Hi viewers, welcome back to Elective. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க ப்ரொடியூசர் கம் ஆக்டர் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காரு. அவர் நடிச்சு ஏப்ரல் மாதம் வெளிவந்திருக்கிற படம் சூரரை போட்டு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவால் ரொம்பவே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ எல்லா ப்ரொடியூசருமே ரொம்பவே இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னாக்க ஓடிடி தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூவியை வெளியிடுறதுக்கு திரையரங்க உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் வெளியிட்டீங்கனாக்க நாங்கள் உங்கள் படத்தை தியேட்டரில் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில் மிரட்டுற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. அவர் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த படம் சுரரை போட்டு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்மிங் August 30th அன்னைக்கு வந்து அமேசான் பிரைமில் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் வெளிவரதுனால சூர்ய மேலே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு தியேட்டர் ஓனரு தியேட்டர் அசோசியேஷன் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு பாணியிலே பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து நியாயம் தெரியல. அவரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரு எடுத்து அவர் முதல் போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து அவர் தானே டிசைட் பண்ணணும், எங்கே போகணும், எப்படி போகணும், எப்படி விற்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் டிசைட் பண்ணணும். இது எப்படி அவங்க மிரட்டுற மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் நடிக்கிற படம் எதுவுமே நாங்கள் வந்து தியேட்டரில் வெளியிட மாட்டோம்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இது அவங்க பண்ணுறது தப்புன்னு வந்து அவங்களுக்கே தெரிஞ்சாலையும் பட் மிரட்டுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா தியேட்டர் ஓனர்ஸுமே. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்பணியாத சூர்யா வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து அமேசான் பிரைமுக்கும் சேல் பண்ணிட்டாரு. அமேசான் பிரைமில் வந்து ப்ரொமோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 30th August வந்து இந்த படம் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து ரொம்பவே டார்கெட் பண்ணியிருக்காங்க சூர்யாவை. இதில் இருந்து அவர் எப்படியே வெளியே வந்துருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தேட்டர் ஓனர்ஸும் சொல்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து தேட்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரிய பெரிய மால் எல்லாமே இன்னமும் க்ளோஸில் தான் இருக்குது. ஓ சின்ன சின்ன கடை இல்லை தனியாக இருக்கிற கடைன்னு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கடையிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஏசிலாம் போடாமல் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு துணி கடைக்கு போனோம்னா கூட உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே துணி எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து வேர்த்து வேறுக்க தான் வெளியே வரும். ஏன்னா அவ்வளோ எவ்வளோ ஃபேன் வச்சுருந்தாலையும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஹாஃப் அன் அவரே உள்ளே தாக்கு பிடிக்க முடியல. பட் 2.5 மணி நேரம் தியேட்டரில் ஏசி இல்லாமல் நம்மளால் உட்கார முடியுமா? ஸோ அப்படியே உட்காந்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா 30% 40% தான் கெப்பாசிட்டி வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னாக்க டிக்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் உங்களால் வந்து தியேட்டரை ரன் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் இருக்குது. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னமும் டிசைட் பண்ணாமல் இருக்காங்க எந்த டேட்டில் வந்து தியேட்டர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்கனாக்க அதனோட விளைவுகள் வந்து பெருசாக இருக்கும். அந்த ஒரு ரீசனில் தான் வந்து பார்த்தோம்னாக்க தியேட்டர் ஒரு ரிலீஸ் டேட் வந்து இன்னமும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் பரிசீலனை கூட பண்ணல ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம். ஏன்னா இது இருக்கிறது எல்லா ஸ்டேட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ தியேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு ரீசனில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா சூர்யா வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா அமேசான் பிரைமில் வெளியிட போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அவர் ரசிகர்களுக்கெல்லாம் ஏமாற்றமாக தான் இருக்கும். என்ன ரீசன்னாக்கா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவங்க ரசிகர்கள்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி விசில் அடித்து மாலை போட்டு அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனோட தான் வந்து சூர்யா படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். சூர்யா படம் இல்லை இந்த மாதிரி எல்லாம் பெரிய படம் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். நானும் வந்து அவருடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் மூவி பார்த்தேன், அவ்வளோ என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்டி வந்து வீட்டில் தான் உட்காந்து 12 மணிக்கு பார்க்க போகிறோன்றதை வந்து பார்க்க நினைக்கும் போது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலையும் அதேமாதிரி தியேட்டர் ஒன்று வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தியேட்டர் எல்லாமே வந்து டென்ட் கூட்டாக தான் இருந்தது. தியேட்டர் எப்படி வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இப்போ டிடிஎஸ் Aero 3D இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படம் வெளியிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வரதான் செய்யும், டெக்னாலஜி டெவலப் ஆக தான் செய்யும். ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே அடாப்ட் ஆகிக்கணும், இது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். வேர்ல்டு வைடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தளத்தில் எல்லா படமும் ரிலீஸ் ஆகிருந்தா இருக்குது பெரிய பெரிய படம் எல்லாமே. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும், எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வரும்போது வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க. ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன பொட்டி கடை தள்ளுவண்டி கடையெல்லாம் வந்து காணாமல் போயிடும், அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு. ஆனால் அதேமாரி வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து வந்தது. ஆன்லைனில் பண்ணுறோம், ஆன்லைனில் பண்ணுறாங்க, நேரில் போய் வாங்குறோம், நேரில் தான் வாங்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ தவிர அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புலாம் இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அவங்களும் வந்து ஆன்லைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து அவங்கள டெவலப் பண்ணிக்கினாங்க, அங்கே எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்லைனுக்கு ஈக்குவலாக காம்படிட்டாக தான் வந்து பார்த்தோன்னா இப்போ போயிட்டுருக்கு எல்லாமே, ஆன்லைன் ஷாப்பிங்கும் சரி டைரக்ட் ஷாப்பிங்கும் சரி.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓடிடிக்குன்னு நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் அதை அவங்களால தடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தியேட்டர் ஓனர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்போ தியேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னும் பெரிய பெரிய படங்கள் எல்லாமே வந்து ஓடிடியில் வந்து கொரோனா காலத்தில் வந்து வெளியேறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட் 5 மந்த்ஸ் வந்து எந்த ஒரு பெரிய ஹீரோ படமும் வந்து ரிலீஸ் ஆகல தமிழில். ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே வெயிட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த சூரரை போட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் ஓடிடியில். அதாவது வந்து பிரைமில், அமேசான் பிரைமில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா யாருமே வந்து லாஸ்ட் 5 மந்த்ஸ் எந்த ஒரு புது படமும் பார்க்கல. ஸோ எல்லாருமே வந்து அவளோட வெயிட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும். இந்த படம் ஹிட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பெரிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில். ஏன்னா இப்போ இந்த படம் ரொம்ப பெரிய அளவு ஹிட் ஆச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அடுத்து மாஸ்டர் டீம் வந்து யோசிப்பாங்க. அவங்களும் வந்து ஓடிடியில் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க டே பை டே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த படத்தை வெளியிடுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லாபம் வந்து பெரிய அளவில் கிடைக்கும். ஸோ சப்போஸ் இன்னும் 3-4 மந்த்ஸ் வந்து படமே வெளியிட முடியாது போச்சுனாக்க அப்படியே வச்சிருக்கிறதுல வேஸ்ட்டு தான். அந்த படம் ஆக்சுவலாக அவுட் டேட்டாகவே ஆயிரும். அந்த ஒரு ரீசன்னாலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட் ஆகிறது பொறுத்து மற்ற எல்லா பெரிய படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்லேயோ இல்லை ஓடிடி தளத்தில் வந்து கண்டிப்பாக வெளியே வரதுக்கு சான்சஸ் மிக மிக அதிகம். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை அவங்க எதிர்க்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கிட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் உட்காந்து அமேசான் பிரைம் இல்லை ஓடிடி தளத்தில் பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா, இல்லை தியேட்டர் போயிட்டு மாசாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டு இல்லை ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா, ஸோ எது உங்களுக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ யூடியூப்பில் நல்ல வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இலா டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.